ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, வாழ்க்கைனாலே எதையாவது சாதிச்சு தான் ஆகணுன்றது மட்டும் கிடையாது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதும் கூட ஒரு சாதனை தானே. உனக்கு எதை செஞ்சு கொடுத்தா உன் மனதில் நிம்மதி வரும், உன் வாழ்விலும் முகத்திலும் சந்தோஷம் வரும்னு எனக்கு தெரியும். அதற்காக தானே நீ எதிர்பார்த்த விஷயத்தை நீ ஏன் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உனக்கு சிறப்பாக முடிச்சு கொடுக்க போறேன். நீ சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்து உன் வீட்டு கதவை தட்டி உனக்கானதை உன்னிடமே கொடுக்கும்படி செய்யப்போகிறேன் என் செல்லமே. இந்த நாளின் வியாழன் வரமாக உன் சாயப்பா நான் உனக்கு செய்ய போகிற விஷயம் இதுதான். நான் உன் வாழ்வில் நிகழ்த்த போற அத்தனை விஷயங்களையும் பார்த்து நீ மன நிம்மதியோடும் திருப்தியோடும் சந்தோஷத்தோடும் எனக்கு நன்றி சொல்ல ஓடி வரப்போற. மனிதர்கள் என்பவர்கள் நீண்ட நாள் வாழ்வதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. வாழ்வது ஒரு குறிப்பிட்ட நாளாக இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கையை மனசுக்கு பிடிச்ச மாதிரி குடும்பத்துல உள்ளவங்களோட மனம் ஒன்றி சந்தோஷமாக வாழ்வதுதானே சிறப்பானதாக இருக்கும். நீ இனிமேலாவது உன் வாழ்க்கையில நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும்னு நினைக்க ஆரம்பி. உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் எதுல இருக்கோ அதையே நான் உனக்கு கொண்டு வந்து தருவேன் என் செல்லமே. நடந்து முடிந்த விஷயங்களை இனி ஒருபோதும் கவனிக்காத, எதை செஞ்சு முடிக்கணுமோ அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இரு. நடந்து முடிஞ்சதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன், இனி நடக்க வேண்டிய வேலைகளுக்கான பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். சிந்திக்க தெரிஞ்ச உனக்கு இதுக்கு மேலும் நான் ஆலோசனைகள் செய்ய தேவையில்லை நினைக்கிறேன். எவ்வளவோ துன்பங்களை சந்தித்த பிறகுதானே இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்திருக்கிற. இனி உனக்கு தோல்வியே அடையாத அளவில், தோல்வி எந்நேரமும் எப்பொழுதும் உன்னை நெருங்கவே முடியாத அளவிற்கு உனக்கு பாதுகாப்பு கவசமாய் நான் இருந்து அத்தனை விஷயங்களிலும் வெற்றியை கொடுக்கப் போகிறேன். இதையே இன்றைய வியாழன் வரமாக உன் கரங்களில் கொடுக்க வந்துள்ளேன் என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதும் மனிதர்கள் முன்னேறணும்னு நினச்சா குன்றாத உழைப்பும் குறையாத முயற்சியும் வெற்றி பெறுவோங்கிற தன்னம்பிக்கையும் இருந்தாலே போதும். உழைப்பும் முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருக்கிற இடத்துல நிச்சயமாக வெற்றி கிடைத்தே தீரும். நல்லது நடக்கும்னு நீ நம்புனினா அது ஒன்று மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் என்பதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா ஓ வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டதுகளுக்காக மட்டுமே நீ உணர்ச்சி வசப்படுவது இல்லை அல்லவா? உன் குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது ஒன்றுனாலும், உன் அம்மா அப்பாவுக்கோ உன் குழந்தைகளுக்கோ ஏதாவது ஒன்றுனாலும் அது உன்னுடைய மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் குலைத்து விடுகிறது என்பதை நான் பார்க்குறேன். அதனால தான் நீ செஞ்ச நற்காரியங்களின் பலனாக உனக்கு மட்டும் சரியானதை செய்யாமல் உன் குடும்பத்தையும் சேர்த்தே சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அதன் மூலமாகத்தானே நீ மனசாந்தி அடைகிறாய். உன் மனம் சாந்தி அடைவதற்கும் சமாதானம் அடைவதற்கும் திருப்தி அடைவதற்கும் தேவையான அளவு எல்லா விஷயங்களையும் நான் செய்வேன் என் செல்லமே. இன்னொரு உண்மையையும் புரிஞ்சுக்கோ. மனிதர்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நீண்ட தூரம் வரவும் செய்யாது, எல்லா சமயங்களிலும் சிபாரிசு கை கொடுக்கவும் கொடுக்காது. ஆனால் நீ மற்றவர்களுக்கு செய்த உதவியும் நன்மையாக பேசிய நல்ல வார்த்தைகளும் நிச்சயம் உனக்கு துணையாக இருந்து உன்னை ஜெயிக்க வைக்கும். எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்கலாம், ஆனால் அதுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் வேண்டுமல்லவா? உனக்குள்ள அப்படி தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் நான் வாரி வாரி வழங்க வந்துள்ளேன். எதை நினைத்தும் கவலைப்படாத என் செல்லமே. பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் எல்லாமே நல்லா பேச தெரிஞ்சவங்க எல்லாருமே அறிவாளிகளும் கிடையாது, எப்போது மௌனமாக இருப்பவர்கள் எல்லாரும் முட்டாள்களும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் மக்கள் யார் என்னங்கிறத உணர்ந்துக்கிட்டு உன் வாழ்க்கையில் ஆரம்பி. ஏன்னா யாருடன் எப்படி பேச வேண்டும் என்பது தெரிந்தால்தானே எந்த பிரச்சனைகளும் வராமல் நீ நிம்மதியாக இருக்க முடியும். முடிந்தவரை அடுத்தவர்களை வேதனைப்படுத்தாமல் வாழ்வதுதான் உன் வாழ்வில் நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய சாதனை நினைச்சுக்கோ. யார் மனசும் புண்படும்படி எந்த காலத்திலையும் பேசிவிடாதேன் செல்லமே. மனித வாழ்க்கையின் அழகு எதில் இருக்கு தெரியுமா? நீ எவ்வளவு நாள் சந்தோஷமாக இருந்தங்கிறதுல கிடையாது, உன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக இருந்தார்கள் என்பதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் நான் உனக்கான நல்ல விஷயங்களை செய்வேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையுமே திருத்திடலாம் நினைக்காத, அவங்கவுங்க இஷ்டப்படி அவங்கவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க. காலம் எல்லாரையும் தோற்கடிக்கும், இல்லாவிட்டால் காலம் தோற்றுவிடும் அல்லது திருத்திவிடும். அவர்களை பற்றி நீ யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. நிச்சயமாக உனக்கு நான் உதவி செய்வேன். ஓம் சாய்ராம்.